அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவை இன்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது ஒரு ஆரோக்கிய குறிப்பு. இப்போ காலையில் எழுந்த உடனே நம்ம எல்லாருக்கும் வந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கம், பால் குடிக்கிற பழக்கம் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி வந்து வேண்டாம், மார்னிங் எழுந்திரிச்சோடனே டீ காஃபி எடுக்காதீங்க அப்படிங்கிற அட்வைஸும் கொடுக்குறோம். அப்போ மார்னிங் எழுந்த உடனே ஹெல்த்தியாக என்ன சாப்பிடலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ப்ரெஷ் பண்ண உடனே ஹெல்த்தியாக எனக்கு அன்னைக்கு ஃபுல் டே எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், அதுக்காக நான் என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், காலையில் ஏதாவது சூடாக குடித்தா தான் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ டீ காஃபியில் வந்து கெஃபைன் இருக்கிறதுனால நம்ம அதை அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? காலையில் இஞ்சி அப்படிங்கிறது ஏற்கனவே சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, காலையில் இஞ்சி எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பித்தம் வந்து தன்னிலைப்படும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த இஞ்சியை எப்படி எடுத்துக்கணும்? இஞ்சியோட தோல் வந்து நஞ்சுத்தன்மை வாய்ந்தது, அதனால் இஞ்சியோட தோலை வந்து சீவிட்டு நல்லா தட்டி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு கருப்பட்டி ஆட் பண்ணி காலையில் வெறுமனே அந்த இஞ்சியோடைய டிகாக்ஷனில் கருப்பட்டி கலந்து நம்ம சாப்பிட்றோம். அந்த இஞ்சியோட அளவு வந்து ஒரு ஹாஃப் இன்ச்லேருந்து முக்கால் இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும், நிறைய எடுத்துக்க வேண்டாம். ஸோ அப்படி எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும்? ஒன்று வந்து இஞ்சிக்கு வந்து இன்னொரு பேர் வந்து நேச்சுரல் பெயின் கில்லர். ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, மூட்டு வலிக்குது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அது ஒரு நேச்சுரல் பெயின் கில்லராக வேலை பார்க்குது. ஜாயின்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதவிடாய் காலத்தில், மாதவிடாய்க்கு முந்தைய பருவத்தில், ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, கை கால் வலி, அடிவயிறு வலி, இந்த மாதிரி ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு வந்து மார்னிங் குடிக்கிற இந்த இஞ்சி டீ வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து நிறைய பேர்த்துக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும், ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அசிடிட்டி, இன்டைஜிஷன், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இஞ்சி வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஃபேக்டராக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா, நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கின்னுக்கு வந்து போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும், அதுக்கு இந்த இஞ்சி சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஹார்ட்டுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி இருதய துடிப்பையும் வந்து வலுப்படுத்தக்கூடிய தன்மையும் இஞ்சிக்கு இருக்குது. ஸோ இத்தனை நற்குணங்களும் அந்த இஞ்சிக்கு இருக்குது. ஸோ காலையில் இஞ்சி டீ எடுக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட், ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, மார்னிங் வந்து நம்ம உடம்பு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு அசிடிக் நேச்சரோடு இருக்கும், ஒரு அமிலத்தன்மையோடு இருக்கும். ஸோ நம்ம உள்ளே போடக்கூடிய உணவு வந்து அல்கலைன் ஃபுட்டு, காரத்தன்மை வாய்ந்த ஒரு உணவாக இருக்கணும். அதுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ஃப்ரூட் பார்த்திங்கன்னா பப்பாயா. ஸோ நிறைய எடுக்க வேண்டியதில் ஒரு 2 ஸ்லைஸ் ஆஃப் பப்பாயா வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு காலையில் ஒரு பவுல், இந்த சைஸில் ஒரு பவுல் நிறைய ஒரு பப்பாயா எடுக்கும் பொழுது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளிப்படுத்தும். அதே சமயம் காலையில் உங்களுடைய பவல் மூமெண்ட்ஸ், மலக்குடல் சுத்தமாகிறதும் நல்ல ஆரோக்கியமாக சுத்தமாகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து நைட்டில் வந்து ஒரு 4 to 5 பாதாம்ஸ் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த பாதாமோடைய தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பருப்பை மட்டும் சாப்பிடுவோம். இதில் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து விட்டமின் இ இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும், உங்களுடைய உடல் வந்து ஒவ்வொரு செல்லும் புத்துணர்ச்சி ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இதில் மெக்னீஷியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் காலையில் பாதாம் எடுக்கும் பொழுது அவங்களுடைய பிளட் சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோலுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கூடவே இதில் குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த பாதாமுக்கு இருக்குது. சரி டாக்டர், நாங்கள் இந்த பாதாமெலாம் எடுக்க முடியாது, வேறு ஏதாவது வந்து ஈஸியாக மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊற வச்ச வேர்க்கடலை. நிச்சயமாக பாதாமுக்கு ஈக்குவலாக இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் அதுலேயும் இருக்குது. ஸோ இது இல்லைன்னா ஊற வச்ச வேர்க்கடலையாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அதை வேக வச்ச வேர்க்கடலையாகவும் காலையில் எடுத்துக்கலாம், அதுவும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவான விஷயமாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா, டீ காஃபி, இஞ்சி டீ இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், வேறு ஏதாவது நாங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா,
முருங்கையோடைய சூப்பு. முருங்கை இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சுத்தம் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூட வந்து கொஞ்சமாக தக்காளி, மிளகு, சீரகம், ஒரு பல்லு பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு, காரத்துக்கு உங்களுக்கு மிளகு பிடிக்கும்னா மிளகு போட்டுக்கலாம், உப்பு இந்துப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு சூப் மாதிரி ஃப்ளேவர்டாக வச்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அதை எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் சீரகம் சேர்க்கறதுனால கேஸ் ட்ரபிள் வராது, பூண்டு சேர்க்கறதுனாலையும் கேஸ் ட்ரபிள் வராது. ஸோ காலையில் இந்த முருங்கை சூப் குடிக்கிறதுனால என்ன பயன் இருக்குன்னா, மறுபடியும் இதில் இருக்கக்கூடிய கால்சியம், அயன், இது எல்லாமே உங்கள் ஜாயின் மொபிலிட்டிக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே சமயம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோமையும் தடுக்கும், சர்க்கரையோடைய அளவையும் கட்டுப்பாட்டு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிச்சோடனே நம்ம எடுக்கக்கூடிய உணவு அன்னைக்கு ஃபுல்லாக நம்மளை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும். ஸோ டீ காஃபி குடிச்சிட்டு உடனே போய் படுக்கிற பழக்கம் நிறைய பேத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் மார்னிங் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கக்கூடிய இந்த இஞ்சி டீயாக இருக்கட்டும், இல்லை முருங்கை சூப்பாக இருக்கட்டும், இல்லை நட்ஸில் வந்து பாதாம் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பவுல் ஆஃப் பப்பாயா எடுக்கிறதாகவும் இருக்கட்டும், நமக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அதில் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இஞ்சி டீ எடுக்கிறீங்கன்னா அடுத்த நாள் முருங்கைக்கீரை சூப் சாப்பிடுங்க, இன்னொரு நாள் வந்து பாதாம் அண்ட் பப்பாயா எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேலன்ஸ்டான டயட்டாக எடுக்கும் பொழுது உங்கள் ரத்தம் வந்து அமிழத்தன்மை இல்லாமல் காரத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், பல நோய் தொற்றுகள் வராமல் இருக்கும், அதே சமயம் உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், அன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.